நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வேதவியாசர், பகவத் பாதராயணர், கிருஷ்ண துவைபாயனர், பாராசரியர், இந்த திருநாமங்கள் எல்லாம் பராசர மகர்ஷியினுடைய திருக்குமாரரான வேதவியாசரை கொண்டாட வந்தவை. ஒருத்தருக்கு இயற்பெயர் என்று உண்டு, மற்றபடிக்கு காரணப்பெயர்கள் பல இருக்கலாம். தாயார் தகப்பனார் சாத்தின பெயர் ஒன்று, அது தவிர பட்டப்பெயர்கள் பலது இருக்குமே. இவருக்கு தாயார் தகப்பனார் வைத்த பெயர்னு பார்க்கணும்னால் கிருஷ்ணன், கிருஷ்ண துவைபாயனர், துவீபத்திலே பிறந்தபடியால் துவைபாயனர், கருப்பாக இருந்தபடியால் கிருஷ்ணர், அதனால் கிருஷ்ண துவைபாயனர். ஆனால் அவருக்கு கிடைத்த பட்டப்பெயர், அவருடைய பதவிக்கு கிடைத்த பெயர் வேதவியாசர். வேதத்தை பிரித்து கொடுத்தவர், பகுத்து கொடுத்தவர். இன்னைக்கு இவ்வளவு தூரம் நாம் வேதத்தை படிக்கிறோம், அதில் இருக்கிற அர்த்தங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம்னால் அதுக்காக வியாசர் இரண்டு தொண்டுகள் புரிந்திருக்கிறார். ஒன்று, ஒன்றாக கிடந்த வேதங்களையே பிரித்தார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று நான்காக பிரித்தார். இதில் ரிக்வேதத்தில் தான் மந்திரங்கள் நிறைய இருக்கும். என்ன மந்திரம்னாலும் அது ரிக்வேதத்தில் பிரதானமாக இருக்கும். அதே பிரயோகங்கள், ஒரு மந்திரத்தை வச்சுன்னு நான் செய்யணுமே. இப்போ நம்ம தாயார் தகப்பனார் பரமதிஷ்டா கர்மங்கள்லாம் பண்ணுறோம். கல்யாணம் நடக்கிறதுனால் மந்திரங்களை சொல்லி கர்மங்கள் பண்ணுறோம். அப்போ சொல்கிறதுக்கு மந்திரங்கள் தேவை, செயல் புரிவதற்கு எப்படி செயல் புரியணுங்கிற ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணுங்கிறதும் தேவை. இந்த ரெண்டும் தான் ரிக்வேதத்திலும் யஜுர்வேதத்திலும் உண்டு. இப்படி பூஜிக்க வேண்டும், இப்படி சிராதம் பண்ண வேண்டும், இப்படி தர்ப்பணம் பண்ண வேண்டும், அதை முக்கியமாக கோடிட்டு காட்டும் வேதங்கள், ஸ்ருதிகள். அந்த ஸ்ருதிகள் கோடிட்டதை வைத்து கொண்டு ரிஷிகள் ஸ்மிருதிகள் எழுதுவார்கள். போதாயன ஸ்மிருதி, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, கௌதம ஸ்மிருதி, மனுஸ்மிருதி, ஆஸ்வலாயன ஸ்மிருதி, இதெல்லாம் ஸ்மிருதி, ஸ்ருதி, வேதங்கள். அதில் கோடிட்டுடும், இதை போல செய்யணுட்டு. ஆனால் அதுக்கு மேலே டீட்டெயில்ஸ் இருக்காது. இப்போ நாம் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறோம், போன உடனே மேலே ஒரு வரி போட்டிருப்பா, இந்த விஷயத்தை பற்றி படிச்சுக்குங்கோ, ரெண்டு வரி படிப்போம், அதுக்கு மேலே கீழே என்ன போடுறா, லேர்ன் மோர், ரீடு மோர் அப்படின்னு கீழே போடுவா. அதை போய் கிளிக் பண்ணுவோம்னு வச்சுங்கோ, அந்த விஷயத்தை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் கிடைக்கும், அதை படிச்சுட்டே இருக்கும். அப்புறம் அது கீழே போட்டிருப்பா ரெஃபரன்ஸ் புக்ஸ், போட்டால் அதை போய் கிளிக் பண்ணோம்னு வச்சுங்கோ, இதுக்காக எந்தெந்த புஸ்தகங்கள்லாம் ரெஃபரன்ஸ் புஸ்தகமோ அதெல்லாம் கிடைக்கிறது. இப்படியே மேலே மேலே தெரிஞ்சுட்டு போகிறோமே. அதே போல தான் சுருக்கமாக ஸ்ருதி வேதத்தில் சொல்லும், லேர்ன் மோர், ரீடு மோர், இன்னும் அதை பற்றி நன்னா தெரிஞ்சுக்கணுமா உனக்கு, அப்போ இதிகாசங்கள், புராணங்கள், ஸ்மிருதிகள் என்று அதை படிச்சுக்கணும். இப்போ இதுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ், இன்னும் மேலே மேலே என்னென்ன புஸ்தகம் வேணுமா, நூற்றுக்கணக்கான புஸ்தகங்கள். இப்படித்தான் அன்னியிலேருந்து ஏற்பாடு செய்து வைத்துள்ளார்கள். இதுக்கு வேதவியாசருக்கு பெரும் பங்கு, வேதங்களை பிரித்து கொடுத்தார். இது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், இசை கூட்டப்பட்ட வேதம், கானமயமான வேதம், அதர்வண வேதம், இந்த மூன்றில் விடப்பட்டவையெல்லாம் அதில் உள்ளது. இந்த நான்கு வேதங்களையும் வியாசர் பிரித்தவர் அதோடு நிறுத்தவில்லை, ரீடு மோரும் அவர் தான் கொடுத்தார். எதுக்காக சொல்கிறேன்னா, நமக்கு உங்களுக்கு சட்டுன்னு புரியணுங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிளோடு சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல வேதத்தை ஸ்ருதியை பிரித்து கொடுத்தார், அது போராதுன்னு தெரிந்தது, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். வேதத்தில் இருக்கிறதுக்கு விரோதம் இல்லாமல், பகை இல்லாமல் மேற்கொண்டு நிறைய அர்த்தங்களை கொடுக்கணும்னுட்டு இதிகாசங்கள், புராணங்கள் இதெல்லாத்தையும் லோகத்தில் பிரச்சாரப்படுத்தினார். அப்படிப்பட்ட இதிகாசத்தில் ஒன்றுதான் மகாபாரதம். ஸ்ரீராமாயணம் ஒரு இதிகாசம், மகாபாரதம் ஒரு இதிகாசம், வேதவியாசர் இவை அத்தனையும் நமக்கு செய்து கொடுத்தவர். அதனால்தான் வேதவியாசர், வியாசர் பிரித்து கொடுத்தவர், பகுத்து கொடுத்தவர். வேதவியாசர் வேதங்களை பிரித்தும் பகுத்தும் கொடுத்தவர். அவரிடத்துல நன்றியோடு இருந்தால்தான் பிரபந்தம் வரும். நாம் ஒரு நூலை படிக்க போகிறோம்னா மூணு பேருடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும், மூணு விஷயத்தை பற்றி தினமும் நினைக்க வேண்டும். ஒன்று, வக்தா, யார் பாடியவரோ அவர், நூல் ஆசிரியர். ரெண்டு, நூல், அந்த நூல்லே நூலுக்கே பெருமை உண்டல்லவா. மூணாவது, நூலால் சொல்லப்பட்ட கருத்து, நூலில் இருக்கிற கருத்து விஷய வைலட்சண்யம், பிரதிபாத்திய வைலட்சண்யம்னு சொல்லுவார்கள். அதே நூலை எது பிரதிபாதிக்கிறதோ, எது காட்டுகிறதோ, அந்த நூலுக்கு இருக்கிற பெருமை.
பிரபந்தத்துக்கு, நூலுக்கே இருக்கிற பெருமை. அந்த நூலை எழுதின ஆசிரியருக்கு என்ன பெருமை இருக்கணும்? இப்போ இந்த மூணுத்துக்குள்ளே எதை முதல்ல தெரிஞ்சுக்கணும், எதை அடுத்து தெரிஞ்சுக்கணும், எதை மூணாவது தெரிஞ்சுக்கணும்? முதல்ல எழுதியவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அடுத்தது நூலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மூணாவது தான் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கே போக முடியும். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நேராக அந்த கருத்தை தெரிஞ்சு விடலாம் அப்படி நம்ம புத்தியில் எட்டாது. ஆழ்வார்கள் பாடல்களை படிக்க போகிறோம்னா அதுக்கு ஒரு முறை உண்டு, வேதத்தை படிக்க போகிறோம்னா ஒரு முறை உண்டு, ஒரு மந்திரத்தை சொல்ல போகிறோம்னா அதுக்கு ஒரு முறை உண்டு. வெறும சொன்னால் அப்படி அது கிடைக்கவே கிடைக்கிடாது. ஒரு திவ்யதேசத்துக்கு போகிறோம், ஆழ்வாராச்சாரியர்களை நன்கு சேவிக்கிறோம். இப்போ முதல் ஆழ்வார்கள் மூன்று ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இதில் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியின் 100 பாசுரங்கள் பாடினார். பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் திருவவதாரம் பண்ணினவர். காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாது, ஐப்பசி மாதம் சிரவண திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்று மணவாள மாமுனிகள் சாதிக்கிறார். அப்போ அதை எடுத்துப்போமே, முதல் திருவந்தாதி நூல், அதால் சொல்லப்பட்ட கருத்து பெருமான். அப்போ பெருமானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல் திருவந்தாதி தெரிஞ்சுக்கணும். முதல் திருவந்தாதி தெரிஞ்சுக்கணும்னால் பொய்கை ஆழ்வாருடைய கதை தெரிந்து கொள்ள வேண்டும், பொய்கை ஆழ்வாரை போய் தரிசிக்க வேண்டும். இதோ நாம் தரிசிக்கிறோம், காஞ்சிபுரத்தில் பொய்கை ஆழ்வார் அவதரித்தார். அவதார ஸ்தலமே அத்புதம். அவர் தான் முதல் திருவந்தாதி 100 பாசுரங்கள் பாடினார். அடுத்தாழ்வார் திருக்கடன் மல்லையில் திருவவதாரம் பண்ணினார். பூதத்தாழ்வார் பூதத்தார் பொன்னங்கடல்னு சொல்லுவார்கள். இவர் 2ஆம் திருவந்தாதி பாடினார். அப்போ மறுபடியும் பாருங்க, 2ஆம் திருவந்தாதியில் ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு 2ஆம் திருவந்தாதி வேணும், அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூதத்தாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவர் வரலாறு, அவர் பெருமை, அவர் இப்போ எழுந்தருளி இருக்கிற கோயில் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல பேயாழ்வார் முதலாழ்வார்களில் 3ஆவதாழ்வார் கோவலூர் மாமலரால் தன்னோடும் ஆயனை கண்டமை காட்டும் தமிழ்த்தலைவன் ராமானுஜன் உத்தந்தாதியில் திருவரங்கத்தமுதனார் சாதிக்கிறார். இன்றும் மயிலாப்பூரில் அவதரித்தவர். இது தெரிஞ்ச ஊர், சென்ன நகரத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஊர். மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு போச்சிரம். மயிலாப்பூரில் பேயாழ்வார் அவதரித்தார். ஐப்பசி மாதத்தில் அவிட்டம் சதய நட்சத்திரத்தில், ஐப்பசியில் திருவோணத்தில் முதலாழ்வார், அவிட்டத்தில் 2ஆவதாழ்வார், சதயத்தில் 3ஆவதாழ்வார். இவருக்கு பேயாழ்வார் என்னும் மகதாஹ்வயர்னு திருநாமம். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாதன்னு சொல்கிறது வழக்கம். பொய்கியாழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார். பேயாழ்வார் தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு பாடினார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ 3 ஆழ்வார்களையும் சேவிச்சுட்டோம். இப்போ எதுக்கு இதை போல சேவிக்கிறோம்? இப்போ நமக்கே இந்த திரையிலேயே 3 ஆழ்வார்களை போட்டு காமிச்சிட்டாலே அவ்வளோதானே, அவர்களை பற்றி தெரிஞ்சு விட்டோமானா அவர்களுடைய கதையை படிக்கணும், அவர்கள் அவதரித்த இடத்தை போய் தரிசிக்க வேண்டும், அங்கு நன்றியோடு இருக்க வேண்டும். ஒரு எழுது ஆசிரியர், ஒரு ஆச்சாரியன் நமக்கு அருள் புரியாவிட்டால் அவர் எழுதின நூல் தெரிஞ்சிக்கவே முடியாது. நூலை பற்றியே தெரிஞ்சு காட்டா அப்போ நூலால் சொல்லப்பட்ட கருத்து எப்போது புரியும்? கதை புஸ்தகம் வேறு, இது வேறு. ஏதோ கதை படிக்கிறோம்னால் வாஸ்தவம் கதையை படித்தோம், அத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் வாழ்க்கைக்குன்னு இருக்கக்கூடிய சிறந்த ஆன்மீக கருத்துக்கள் அதை தெரிஞ்சுக்கணும்னால் அந்த ரிஷியை பற்றி, ஒரு மந்திரம் நமக்கு நன்னா வரணும்னால் மந்திரத்தால் சொல்லப்பட்ட பெருமான், அந்த பெருமானை தெரிஞ்சிக்க மந்திரம், அந்த மந்திரத்தை கொடுத்த ரிஷி. ஒரு மந்திரத்தை சொல்கிறோம்னாலே அந்த ரிஷி கொடுத்து தானே கூறிக்கொண்டிருக்கிறோம். அதனால தான் ரிஷி, அடுத்தது மந்திரம், அடுத்தது மந்திரத்தில் சொல்லப்பட்ட பகவான் என்று 3. இதே போலத்தான் எல்லாத்துக்குமே. அதனாலே நாம் எல்லாரும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். இனி ஒரு நூலை படிக்க போகிறோம், இதோ திருவாய்மொழி வாசிக்கிறோம்னால் நம்மாழ்வாரை பற்றி தெரிஞ்சுன்னுட்டு தான் வாசிக்க வேண்டும். பெரியாழ்வார திருமொழி படிக்கிறோம், பெரியாழ்வாரை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் நாம் ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணும், ஏன் சுவாமி இந்த ஆன்மீக புத்தகங்களை படிக்கிறச்சே ஏனோ அது சட்டுன்னு மனசில் நிற்கவே மாட்டேங்கிறதே ஏன்? அது ரொம்ப சுலபம். இப்போ மற்ற புஸ்தகம் கதை புஸ்தகம் வாங்குகிறோம்னா படித்தா அப்படியே புரிஞ்சுப்பட போகுது. ஆனால் அதை போல் கீதை புரியாது, அதை போல் பாரதம் புரியாது, ராமாயணம் புரியாது. ஏனெனில் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை பெருமாள் இயற்றி வச்சிருக்கார். இதை போல புத்தகங்களை, என் விஷயமான புத்தகங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னால் அந்த நூலை எழுதிற ஆச்சாரியனிடத்தில் உனக்கு பக்தி இருக்கணும். மந்திரே தத் தேவதாயாஞ்ச ததா மந்திர பிரதே குரவ்,
அந்த மந்திரத்தையோ பிரபந்தத்தையோ கொடுத்த ஆசான், அந்த ஆசானிடத்துல நமக்கு பக்தி இருக்கணும். அவரை பற்றி நினைக்காமல், குரு பரம்பரையை நினைக்காமல் துவய மந்திரத்தையே சொல்ல முடியாது. அதனால தான் ஜப்தவ்யம் குரு பரம்பரையும் துவயமும் என்று புல்லோகாச்சாரியர் சாதிக்கிறார். அப்போ துவயத்தை சொல்கிறோம், ஒரு மந்திரத்தை சொல்கிறோம்னா அந்த மந்திரத்துக்குன்னு ரிஷி, அந்த மந்திரத்தை கொடுத்த குரு, அவர்களிடத்தில் பக்தி இருக்க வேண்டும். இனிமே ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா, எந்த ஆன்மீக நூலை படிக்கணும்னாலும் நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் பழைய நாள் நூல்கள், எத்தனை நாளாக ஏன்ஷியன் ஸ்கிரிப்சர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, 500 வருடம் பயது, 1000 வருஷம், 2000 வருஷம், அதை போல் இருக்கிற நூல்கள். இப்போ இன்றைக்கி நம்ம எழுதுகிறோம், நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்காத போட்டோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. இப்போது இது நூலை படிக்கட்டும் படிக்காத போட்டோம், ஆனால் பழைய நூல்கள் உள்ளன, பாரதமோ ராமாயணமோ பாடல்களோ வியாக்கியானங்களோ, இந்த நூல் எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் அதை எழுதிய ஆச்சாரியனிடத்தில் பக்தி வேணும். பெருமாள் கோவிலுக்கு போகிறோம்னா இவர்களை தரிசித்து கொண்டு தான் பெருமானிடத்தில் செல்ல வேண்டும். ஏன்னா இவர்கள் பாடிய பாடல்கள், அப்பாடல்கள் மூலமாக பெருமானை தெரிஞ்சுக்கிறோம், இதுதான் உண்மை. ஆனால் நம்ம நேராக பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி போய் நின்னோம்னா அவர் என்ன நினச்சிக்க மாட்டார், நம்ம பற்றி விளக்க வந்த பாடல்களை பாடியவர்களையே தரிசிக்காமல் இவன் வந்துட்டானே, என்னை பற்றி ஆழ்வார் பாடியிருக்காரே அவரை சேவிச்சுட்டுனா வந்திருக்கணும், என்னை பற்றி மகாலட்சுமி தானே இவனுக்கு காட்டியே கொடுத்தாள், அப்போ தாயார் சன்னதிக்கு போகாமலே வந்துட்டானே, என்னை பற்றி விஸ்வக்சேனர் சொல்லி கொடுத்தாரே அங்கு போகாமலே வந்து விட்டானே என்ன பெருமான் திருவுள்ளத்தில் கொள்ளுவார். ஆகவே எந்த நூலின், ஆன்மீக நூலின், உயர்ந்த பகவானை பற்றி பேசக்கூடிய நூலின் ஆசிரியருடைய பெருமையை தெரிந்து கொண்டு அவர் கதை படிக்க வேண்டும். அவர் தன் வாழ்க்கையில் எப்படி நடந்துருக்காருங்கிறது நமக்கு ஒரு முன்னோடியாக, ஒரு கைவிளக்காக இருக்கும். அதனால தான் ஆச்சாரிய நடத்துகிற பக்தி வேணும். அந்த பக்தியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அவர் மூலமாகவே மோட்சத்துக்கு போய்டுறோம். அதைத்தான் இந்த மரபில் ஆச்சாரிய அபிமானத்தில் இருந்தோம்னா, ஆச்சாரியன் பார்த்து இவன் என்னுடையவன் சொல்லத்தக்கவார் இருந்தோமானால் முக்தியே பெற்று விடுகிறோம். இந்த கருத்தை இன்னைக்கு நாம நல்லா ஞாபகம் வச்சுப்போம். ஆச்சாரியனிடத்தில் அவர் கொடுத்தாருங்கிறதுக்காக, புஸ்தகத்தையும் அவர் தான் கொடுத்தார், பெருமானையும் அவர் தான் கொடுத்தார், அப்போ அவரை பற்றி, அவர் கொடுத்த நூலை பற்றி, அப்புறம் நூலாலே சொல்லப்பட்ட பெருமானை பற்றி என்னை இந்த வரிசையில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். கடந்த நாள் சந்திக்கும் போது ஒன்று சொல்லியிருந்தேன், இவர் நல்லவர் ஆகவே பணக்காரராக இருக்கிறார், இவர் தீயவர் ஆகவே இவர் ஏழையாக இருக்கிறார், இவர் நல்ல புத்திசாலி ஆகவே பணக்காரராக இருக்கார், இவருக்கு புத்தி மட்டு ஆகவே ஏழையாக இருக்கிறார், இந்த மரபு சட்டம் உண்டா, இது ஒரு வரம்பா, இதை போலத்தான் லோகத்தில் நடக்கிறதான்னு பார்த்தா அநேகமாக இல்லை. யாரை கேட்டோம்னாலும் அவர் என்ன படித்தாரோ சரியா சுவாமி, ஆனால் கொழிக்கிறார் சட்டுன்னு சொல்லிவிடுறோம், இவரா அந்த வேலைக்கெல்லாம் அவர் ஒன்றும் பயனே இல்லை, என்னமோ முதலாளிக்கு அவர் பிடிச்சிருக்கு, முதலாளியை ரொம்ப நன்னா பார்த்துக்கிறார் போல் இருக்கு, அவருக்கு என்ன வேணும்னாலும் ஓடி ஆடி வேலை செய்கிறார், உயர்ந்த பதவியில் உட்காந்து வச்சுருக்கா, அவ்வளவே லாயலாக இருக்கார், கொடுத்துட்டார்கள், புத்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது சுவாமி, சொன்ன பேச்சை கேட்பார் அதனால் பதவியில் இருக்கார். இப்படி எத்தனை வார்த்தைகள் நாம் பார்க்குறோம். இந்த பிள்ளை எப்பவுமே 100 வாங்கிட்டு வரானே, என்ன ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிப்பேனான்னா, நாங்கள்லாம் அது ஒன்றும் படித்தே பார்த்ததில்லை, ஆனால் எப்படியோ 100, அதிருஷ்டம் வேணும் இல்லையா, எதுக்காக இருந்தாலும் லக்கு தேவைப்படுறதே, சட்டுன்னு இந்த வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம். பலருக்கும் இதான் என்னப்போ, நான் இப்படி இருப்பதற்கு நான் காரணம் அல்ல, இப்படி நான் இருக்கேன்னு சொன்னால் எது காரணம், இது பாருங்களேன், புத்தி நன்னா தான் படித்தார், கடைசியில் வாழ்க்கையில் எவ்வளவு திண்டாடின்னு இருக்கார் தெரியுமா, ஆனால் என்னம்மா நான் பார்த்துருக்கேன், அப்பேற்பட்ட காலேஜில் படிச்சுன்னு இருப்பார், சின்ன வயசில் அவர் படிக்கிறத பார்க்குறச்சே யாருக்கு வேணாம், அவர் செகண்ட் இயர் படிக்கச்சேவே சின்ன பசங்களுக்கு சொல்ல கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டார் அவ்வளவு தூரம். ஆனால் இன்னைக்கு பாரு சுவாமி, ஒழுங்காக ஒரு வேலை கூட இருக்கல, எதுவுமே சரியில்லை, அவ்வளவு படித்தவர் இப்படி கெட்டுப்பட்டாரே என்று சொல்கிறதும் உண்டு. இவரா ஒரு நாளும் பள்ளிக்கூடத்துக்கு கிளாஸுக்கே வந்தது கிடையாது, எங்கோ களத்து மேட்டிலையும் குளத்தங்கரையிலையும் உட்காந்து கல்லை தூக்கி தூக்கி குளத்தில் போட்டுட்டு கதை பேசிட்டுருப்பார். ஆனால் இன்னைக்கு பார்த்தீர்கள்னா என்னமா கம்பெனி வச்சுருக்கார், 1000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கார், எவ்வளவு பெரிய உழைப்பாளியாக இருக்கார், ஆனால் ஏனோ தெரியல இது இத்தனையும் கிடச்சிருக்கு. அப்போ ஒன்று புரிஞ்சு போச்சு சுவாமி, வேணும்னு தெய்வம் யார் தலையிலையோ ஏதோ போடுறது, சில பேர் தலையில் போடுவதில்லை, ஆக இவை அனைத்துக்கும் பொறுப்பாளி பகவான் தான், அவன்தான் ஒருத்தருக்கு ஞானத்தை கொடுக்குறார், அவர் தான் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுக்குறார், அவர் தான் ஒருத்தருக்கு வீடு சுகத்தை கொடுக்குறார், நிம்மதியான குடும்பத்தை சொல்கிறார். இந்த சுவாமி ஒழுங்காக சாப்பிடுவார், மோர் சாதத்தை தவிர காய்கறியை தவிர ஒன்றும் சாப்பிட்டதில்லை, ஆனால் ஏனோ கேன்சர் வந்து போயிட்டார், தெரியல எதனால் வந்ததுன்னே புரியல,
இவரா இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. ஆனால் 90 வயசு ஹாப்பியாக இருக்கார். இந்த ரெண்டையுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல. இதே விஷயத்தை தான் விதுரர் திருதராட்டிரனுக்கு சொல்ல போகிறார். ரொம்ப ஆவலாக இருக்கும். யத் பதாம்போருகத்தியான வித்வஸ்தாசேஷ கல்மஷக வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம் நமாமிதம். ஆள வந்தார் யாமுனாச்சாரியர், ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருப்பேரனார். ஆடி மாசம் உத்திராட நட்சத்திரத்திலே காட்டுமன்னார் கோயிலில் திருவவதாரம் செய்தவர். அவருடைய திருநட்சத்திர நன்னாள் இப்போது கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் மூலமாகத்தான் இராமானுஜர் திருத்தப்பட்டார். இராமானுஜர் அப்பேற்பட்டவராக ஆனதே ஆளவந்தாருடைய அருளால். அவர் ஸ்தோத்திர ரத்னம் என்னும் நூலையும் சதுஷ்லோகி என்னும் நூலையும் மேலும் பல நூல்களையும் வடித்துள்ளார். இன்றைய நன்னாளில் அவருடைய திருநட்சத்திர கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் இவ்வமயத்தில் காட்டுமன்னார் கோயிலில் எழுந்துரியிலிருக்கும் அவரை வணங்குவோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆளவந்தார் திருவடிகளே சரணம், ஆளவந்தார் நமக்கு அனைத்தருளையும் புரியட்டும் என்று வேண்டுவோம்.